மூணு பேர் தான் ஓகே. இப்ப எங்களுக்கு எனக்கு என்ன பயம், அவருக்கு என்ன பயம், எங்களுக்கு தெரியும். பயமே வந்து என்ன, நம்மோட ரன்வே ரொம்ப குறைச்சல். இப்ப இவங்களுக்கு ரன்வே வந்து 40 வருஷம் இருக்கு, 50 வருஷம் இருக்கு. எங்க ரன்வே வந்து ஆவரேஜ் இந்தியன் வந்து 70 வயசு தான் வாழ்வோம். அந்த கணக்கு பிரகாரம் இன்னும் ஒரு 12 வருஷம் தான் நாங்க இருக்கோம். 12 வருஷத்துக்கு பிறகு இந்த யார் எடுத்து போவாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அப்ப நீங்க ஒருத்தவங்களை மட்டும் நம்புறீங்க, ஏதோ ரீசனுக்காக அவங்களால பண்ண முடியலன்னா இந்த செயின் உடஞ்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ண வேண்டிய இருக்குன்னா, இப்ப 15 டிவிஷன் இருக்குன்னா 15 டிவிஷன்ல இந்த விதைக்கு 15 டிவிஷன் சப்போர்ட் பண்ணணும். சார் அது பெரிய தகவலையாச்சு தகவலிதான், ஆனா நம்ம போக வேண்டிய தூரமும் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அதுக்கு வேற எதுவும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியும். அதே சமயத்துல இத வந்து எங்ககிட்ட எங்களை எல்லாம் ரெடி பண்றோம், செல்லு பண்ணி அடிக்கடி ஒரு யாரையும் சேஞ்ச் பண்ணாதீங்க, இன்ஃபுளுயன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ என்ன சார் வித்தியாசம், சேஞ்ச் பண்றதுனா என்ன, இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்ற காந்தி ஏசு இவங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணாங்க, அதனாலதான் அவங்க செத்தாங்க. நீங்க எல்லாம் சாவதுல எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்க எல்லாம் உயிரோடுக்கணும் அப்படின்னா. சரி சார் இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுனா என்ன அப்படின்னா, அது ஒரு 4 ஸ்டெப் கத்து கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதெல்லாம் இங்க பண்ணிருக்கோம், கிரியேட் அவேர்னஸ். செகண்ட் ஸ்டெப் வந்து டெல் த பெனிஃபிட்ஸ். இன்னைக்கு சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்கன்னு நான் சொல்லுவேன். டெல் த பெனிஃபிட்ஸ், கிரியேட் அவேர்னஸ், டெல் த பெனிஃபிட்ஸ். தேர்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் த பெனிஃபிட். அவங்க அந்த பலனை அனுபவிக்கிறதா அவங்களே பார்க்கணும், அது டெமான்ஸ்ட்ரேட் த பெனிஃபிட். நாலாவது நீங்க சாயங்காலம் சொன்ன கதை, கனெக்டம் எமோஷனல். அந்த கனெக்டம் எமோஷனல் என்ன, டெக்னாலஜி இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு இந்தியன் என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு கண்டிப்பா வந்துடும். நம்ம யாரும் நினைக்கல, ஏன்னா நமக்கு எல்லாம் கார் இருக்கு, வீட்டுல ஃபிரிட்ஜ் இருக்கு. அது யாரும் பண்ணா என்ன, இந்தியாவில பண்ணா என்ன, சைனால பண்ணா என்ன அப்படின்னு நம்ம இருக்கோம். இந்தியன் கவர்மெண்ட் போய் பிரான்ஸ்ல ரஃபேல் ஏர்கிராப்ட் வாங்குறாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஒரு ரஃபேல் ஏர்கிராப்ட் விலை என்னன்னு, $1 பில்லியன். நம்ம இந்தியா வந்து ஒரு எல்சிஏ தேஜான ஏர்கிராப்ட 20 வருஷம் பண்ணாங்க, அதோட டெவலப்மெண்ட் காஸ்ட் $750 மில்லியன் தான், $1 பில்லியன் பண்ண போச்சு. நீங்க என்ன யோசிக்கணும்னா, 20 வருஷம் ஒரு கிட்டத்தட்ட 2500 இன்ஜினியருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து அதுக்கு நான் செலவு பண்ணதே $1 பில்லியன் தான். அப்போ நான் $200 மில்லியன் கொண்டு போய் பிரான்ஸ்ல கொடுத்தா அந்த $200 மில்லியன் வச்சுட்டு எத்தனை பிரெஞ்சு இன்ஜினியர் பிழைப்போம், எவ்வளவு பேர் சாப்பிடும், நமக்கு என்ன லாபம், எங்க ஓரியெல்லாம். ஒவ்வொரு தடவையும் கவர்மெண்ட் வந்து மேக் இன் இந்தியா சொல்லிட்டு இந்த மாதிரி போய் ஒரு கண்ட்ரில $200 பில்லியன் வாங்கிட்டு வர அப்படின்னா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில $1 மில்லியன், $1 மில்லியன் 8 கோடி, 8 கோடி இன்வெஸ்ட் பண்ணா 41 இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கும். 8 கோடி இன்வெஸ்ட் பண்ணா 41 இன்ஜினியருக்கு $1 பில்லியன், 1000 மில்லியன், 41000 இன்ஜினியர் கிடைக்கும் $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணா. $200 மில்லியன் நீ கணக்கு போடு, கால்குலேட்டர் கணக்கு போடு, வேலையில வேலை இல்லைங்க, எப்படி வேலை நம்ம போச்சு. நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளையும் நான் போய் வெளியில போய் வாங்கிட்டு வந்தேன்னா அப்ப எப்படிப்பா இங்க டெவலப் ஆகும், சப்ளையர் எப்படி டெவலப் ஆகும், இன்ஜினியருக்கு எப்படி வேலை கிடைக்கும். இது வந்து கவர்மெண்ட் பண்ற தப்பு. அடுத்த தப்பு நாம என்ன பண்றோம், நான் ஒரு என்டர்பிரனர், நம்ம எல்லாருக்கும் வேலை தான் வேணும். முதல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வாட்ச்மேனா இருந்தாலும் கவர்மெண்ட்ல வாட்ச்மேனா இருக்கும், கவர்மெண்ட் வித்தியாசம் தான் அவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுப்பேன் சொல்ற கேரக்டர் எல்லாம் இருக்கு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு காரணம் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்ததுன்னா, இப்ப கவர்மெண்ட் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, விக்கல மீதெல்லாம் விக்க ஆரம்பிச்சாங்க. பிரைவேட்ல உனக்கு தெரியாது, நான் டைட்டிங் கன்சல்டன் இருக்கேன், ஓரகிடம்ல ரெனோ நெசான் ஃபேக்டரியில 400 இன்ஜினியர் வேலை செஞ்ச இடத்த ஆட்டோமேட் பண்றாங்க. அவங்க ஒரு கான்செப்ட் பேப்பர், கான்செப்ட் பேப்பர் என்ன, இதை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, நாங்க ஒரு 4 மாசம் கழிச்சு வரோம் அப்படின்னு சொல்லி 4 மாசம் படி மேல் போனோம். அந்த கான்செப்ட் பேப்பர்ல இருக்கிற முதல் லைனே தான், 400 இன்ஜினியர் இருக்காங்க, இவங்களெல்லாம் தூக்கிட்டு 40 இன்ஜினியர் வச்சு கலவணும். அந்த
அந்த லெவல்ல இருக்கணும் ஆட்டோமேஷன். அது எவ்வளவு குறைஞ்ச செலவானாலும் பரவாயில்ல. இது கியர் பாக்ஸ் அசம்பிளி லைன் 13 வேரியன்ட் 13 டிஃபரெண்ட் வெஹிக்கிள்ல போற கியர் பாக்ஸ அசம்பிள் பண்ற லைன். அப்போ 400 பேர் 90% அந்த என்ஜினியரை அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா நானே ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். கன்சல்டன்சியே வேண்டாம், நீ எவ்வளவு பாஸ் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 80 ப்ராஜெக்ட் அதே டைம் நான் பண்ணிருக்கேன் கன்சல்டண்டா. உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, சில சமயத்துல வந்து பணமா எத்திக்ஸான வருது. நானே ஒரு பக்கம் எஸ்ஐல போய் நீ எல்லாம் தகுதியை வளர்த்துக்கோ உனக்கு வேலை கிடைக்கும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆட்டோமேட் பண்ணி காசு கொடுக்குறேன், நிறைய காசு கொடுத்தாங்க. ரைட், உங்களோட வேலையெல்லாம் அந்த பக்கம் பறிக்கிறத பண்றது எனக்கு இது ஒரு கொலை பண்ற மாதிரி. எப்பவுமே நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கிரியேட் அவேர்னஸ், டெல் த பெனிஃபிட்ஸ், டெமான்ஸ்ட்ரேட் த பெனிஃபிட்ஸ், கனெக்ட் த பீப்புள் எமோஷனலி. இது வந்து நான் சொன்னது இல்ல, செல்வமணி சொன்னது இல்ல. ஏன்னா செல்வமணி கடைசியா இதான் சொன்னாரு, இதை நான் கூட சொல்லலப்பா, காந்தி மகாத்மா காந்தி சொன்னாரு, அவர் சொன்னது ஏதாவது உபயோகமா இருக்கும், அதனால நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்னா. இந்த டிவிஷன், இந்த லக்ஷர், இந்த காம்படிஷன், இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்தேன்னா கடைசியில் எங்க வந்து நிற்கும், டெக்னாலஜி டிஃபரன்ஸ் தான். உங்களெல்லாம் முடிஞ்சா என்டர்பிரனர் ஆகலாம், இல்ல எம்ப்ளாயபிள் ஆகலாம். இதுதான் சாரி.